திருவரும் அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவமும் அறிவினது திருக்கூத்தில் ஒன்றே. அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவமும் அறிவினது திருக்கூத்தில் ஒன்றே. தவறவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி தானறிவாய் உளதுணர்த்தும் தரமறிவின் கூத்தே. தவறவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி தானறிவாய் உளதுணர்த்தும் தரமறிவின் கூத்தே. பவரவர்கள் படுகின்ற துன்ப கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி. பவரவர்கள் படுகின்ற துன்ப கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி. சிவரவராய் தெளிந்துய சிறந்த வழி காட்டும் திருவருளை பேரறிவை சிரம் வைத்து காப்போம். சிவரவராய் தெளிந்துய சிறந்த வழி காட்டும் திருவருளை பேரறிவை சிரம் வைத்து காப்போம். சிரம் வைத்து காப்போம். சீரம் வைத்து காப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். இன்றைய சிந்தனையின் தலைப்பு கணித்தல். நம் மனம் வெளி நிகழ்ச்சிகளோடு மற்றும் பொருட்களோடும் ஒப்பிடும் போது, தொடர்பு கொள்ளும் பொழுது, ஏற்கனவே தனக்கு பெற்றுள்ள அனுபவத்தோடு இணைத்து பார்க்கின்றது. அதை கணித்தல் என்கின்றோம். அந்த கணித்தலின் போது நமக்கு ஏற்படும் அனுபவமே எண்ணமாக வெளிப்படுகின்றது. அப்பொழுது ஒரு செயலை செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் என்ன ஆகுதுன்னா, துன்ப உணர்ச்சிகளை பெறுகின்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செயலுக்கு, ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான காலம், தூரம், பருமன், வேகம், அதாவது டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் என்ற நான்கு பரிமாணங்கள் உண்டு. அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய எண்ணங்களோட வெளிப்பாடுகளும் இருக்கும். அதாவது என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் இந்த நான்கு பரிமாணத்தை வச்சு இன்பமாகவோ துன்பமாகவோ நம்மளுக்கு வெளிப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ ஒரு நண்பர் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு நம்மளுக்கு எப்பவுமே நல்ல அனுபவத்தை ஏற்படுத்துகிற நண்பர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நமக்கு எது தப்பில் வந்துட்டு இருக்காருன்னா, அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆனந்தமாக இருக்கும், ஓ வந்திருக்காங்க, நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு இன்பத்தை உண்டு செய்யும் நம்மளோட மனதில். இதுவே இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, ஏற்கனவே வந்து மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னா, இப்போ அவங்க எதிர்த்தாப்புல நம்ம கிட்ட வரும்போது நம்மளுடைய மனம் என்னது, அடடா இவங்க கிட்ட பேசணுமே நம்ம அப்படின்ற ஒரு துன்பாலைய ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணங்கள், செயல் எல்லாமே வந்து ரெண்டு விதமா வெளிப்படுது. என்னன்னா, இன்பமாகவோ துன்பமாகவோ நம்மளுக்கு உணர்த்துது நம்மளோட எண்ணங்கள். அப்போ நம்மளோட மனம் எப்படின்னா, உலகத்துல மனமே இல்லாத மனிதரும் இல்லை, அதே மாதிரி மனதை பற்றி முழுசா நம்ம அறிந்த மனிதரும் கிடையாது. வாழ்க்கையோட அதே சமயத்துல வாழ்க்கையோட வெளிநிலைமை, இப்போ நம்மளோட
பேசிக்கான திங்ஸே வந்து பேசிக்கான இதே மனம்தான். அப்போ அந்த மனதிலிருந்து தான் எண்ணம், சொல், செயல், இந்த மூன்று செயலுமே வந்து தொழிலுமே உருவாகுது. அதே சமயத்துல சொல் செயல் கூட நம்மளோட எண்ணம் தான், எண்ணம் தான் வந்து சொல்லாகவும் செயலாகவும் மலர்கின்றது. அப்போ நம்மளோட வேதாத்ரி ஐயா வந்து ரொம்ப அழகா எண்ணம்னா என்னன்னு சொல்றாருன்னா, எண்ணம்ன்றது ஜீவகாந்த அலை, கருமயத்திலிருந்து தான் எண்ணங்கள் வருது. அதே சமயத்துல மூளையில மனம் விரித்து காட்டும், நம்மளுடைய மூளையில மனம் விரித்து காட்டும், மூளையில அகக்காட்சியா தெரியுது. வெவ்வேறு எண்ணம் வந்து வெவ்வேறு அலைச்சூழல்ல வருகின்றது. அப்போ இன்னொன்னு என்னன்னா, ஏற்கனவே எந்த அலைச்சூழல்ல பதிவு பெற்றதோ அதே அலைச்சூழல்ல தான் வந்து அந்த அந்த அலைச்சூழல்ல தான் எண்ணமும் வந்து அந்த அதே எண்ணம் வெளியாகுது. இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு பந்த செவத்துல தூக்கி போடுறோம்னா, எதே எந்த வேகத்துல தூக்கி போடுறோமோ அதே வேகத்துல நம்மளுக்கு திருப்பி வருது இல்லைங்களா. அதே மாதிரிதான் நம்மளோட எந்த அலைச்சூழல்ல அந்த எண்ணம் போய் பதிவாகுதோ அந்த அதே அலைச்சூழல்ல அந்த எண்ணம் வந்து பிரதிபலிக்குது திருப்பி. அதே எண்ணங்கள் வந்து எப்பவுமே தொடர்ந்து மனசுல வந்துகிட்டேதான் இருக்கும், வந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ மனதோட தன்மை என்னன்னா, மனம் வந்து பிரபஞ்ச அளவுக்கும் விரிய முடியும். அதே சமயம் ஒரு சின்ன நுண்துகளை நினைக்கும் போதோ, அதை விட சிறிய நுண்ணிய இறைத்துகளை நினைக்கும் போதோ மனம் சுருங்கிறது அளவுக்கும் அதோட தன்மை இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ விரிவடையுமோ அவ்வளோக்கு எவ்வளோ விரியடையும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சுருங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனம் வந்து சுருங்கும். அப்போ அதே தான், அதனால தான் என்ன வந்து எப்பவுமே சுவாமி வருத்தந்தைய என்ன சொல்றான்னா, நம்மளோட எண்ணங்கள் வந்து உயர்வான எண்ணங்களா இருக்கணும். அப்போ எண்ணம் தான் வந்து மனிதனுடைய தரத்தையும் உயர்வையும் அமைக்குது. நம்ம எப்போ நம்மளுடைய அவரவரோட வாழ்க்கையின் சிற்பி யாருன்னா அவரவருடைய எண்ணம் தான். இப்ப நம்ம நல்ல எண்ணங்களை எப்பவுமே நினைச்சு பண்ணணும்னா நம்மளோட வாழ்வு உயர்வா இருக்கும் அப்படின்றத வேதாத்ரியை நம்மளுக்கு விளக்குறாரு. அதே மாதிரி எண்ணத்துக்கு ரொம்ப வலிமை இருக்கு, மிகுந்த வலிமை இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு தீய எண்ணத்தை நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மனசுல தானே நினைக்கிறோம், என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம அப்படி கூட மறந்து கூட நம்ம எண்ணிடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ தீய எண்ணங்கள் நினைக்கும் போது நம்ம மனசுல நினைச்சு நினைக்கிறோம், ஆனா அதே எண்ணம் வந்து நம்ம செயல்படாட்டியும் அதே அந்த நம்ம எண்ணம் வந்து பிறருடைய மனசுல கூட போய் பதிஞ்சு அவர் மூலமா கூட அது வந்து செயலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷியா அருமையா ஒரு பாடல்ல சொல்றாரு. இந்த குறிப்புகள் எல்லாம் எப்படி சொல்றாருன்னா, எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதாய் காணும் போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. அதாவது எல்லா எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒன்றோடு இருக்கும்போது அப்ப எண்ணம் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மூலம். சோ இது எல்லாமே வந்து எண்ணத்தோட நாடகம் தான் அப்படின்றாரு. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்திற்கும் இதே பெட்டி. எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை, எண்ணத்திற்கப்பால் ஒன்றுமில்லை அப்படின்னு மகர்ஷி ஐயா வந்து நம்மளுக்கு அழகா விளக்குறாரு. இதுவே திருவள்ளுவரும் என்ன சொல்றாருன்னா, இப்போ எண்ணிய தீய எண்ணங்கள் வந்து மனதில் என்ன ஆகும்னா, மனதுல திரும்ப திரும்ப பிரதிபலிச்சு உடல் சீற்றத்தை உண்டாக்கி அதுவே வந்து செயல் வேகத்தை உண்டு பண்ணி அது செயலுக்கும் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த பாடல விளக்குறாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சோ அதனால என்னன்னா, வேண்டாத எண்ணங்களை ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்க ஒதுக்க மனிதன் உயர்வடைகிறாங்க. அதே சமயத்துல நம்ம வந்து இதை எப்படி நம்ம பயிற்சி பண்ணலாம், அகத்தாய்வு பண்ணலாம்னா, நம்மளுடைய மனத்தை கணித்தலுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்தோட இணைக்கும் போது நம்ம தூய்மை அடைகிறோம். அதனால எப்பயுமே வந்து நம்மளோட மனதை பிரபஞ்சத்தோட இணைத்து அகத்தாய்வு செய்யணுன்றது
செய்து நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையடைய வச்சுக்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.